ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிம்பிள் குக்கிங் ரெசிபீஸில் சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு டேஸ்ட்டில், கறி குழம்பு டேஸ்ட்டில் ஒரு சுண்டல் குழம்பு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்டான ஒரு நான்வெஜ் ரெசிபி மாதிரியே இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி கருப்பு சுண்டல் தான் எடுத்துருக்கிறேன். இது நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். ஒரு 200 கிராம் கருப்பு சுண்டல் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு குக்கரில் போட்டு விசில் 5 விசில் விட்டு மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கலாம். சுண்டல் வந்து நல்லா இந்த மாதிரி ஊறி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சுண்டல் குழம்பு செய்யறதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவராகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்திட்டு குக்கரில் வச்சுட்டேன். இதை வந்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். விசில் வரட்டும் ஒரு பக்கம் பார்க்கலாம். இன்னொரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 லவங்கம் சேர்த்திட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 25 சின்ன வெங்காயம் நான் தோலுரிச்சு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்திக்கலாம். 2 பல் பூண்டு, அதையும் சேர்த்தி நல்லா வணக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் கூட சேர்த்தலாம், ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்துனா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவராக இருக்கும். அதனால தான் சின்ன வெங்காயம் சேர்த்திட்டு வெங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சு ஒரு மாதிரி கோல்டன் கலராக வரட்டும். அது வரைக்குமே நம்ம வந்து நல்லா வணக்கி வெங்காயம் பூண்டு எல்லாமே ஓரளவுக்கு வணங்குற போதே நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் வந்து நான் சின்ன சின்னதாக இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அந்த தேங்காயும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு தேங்காயும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வணக்கி எடுத்துடலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் தேங்காய் எல்லாமே வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு, எண்ணெய் தேங்காயிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக வரும். அது வரைக்குமே நம்ம நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ அதே பேனில் மறுபடியும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் கருகாப்பிள் சேர்த்திட்டு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, நாட்டு தக்காளி, ஆப்பிள் தக்காளி எது வேணாலும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துனா சீக்கிரம் வணங்கிடும். அதனால் உப்பு சேர்த்திட்டு மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வணக்கிடலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே மசிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு வந்து நல்லா ஸ்லோ பண்ணிக்கிட்டு மசாலா சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பு வந்து லோலியே இருக்கட்டும், இல்லைன்னா அடி பிடிச்சி கறிய ஆரம்பிச்சிடும். வணக்கினதுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்ம வேக வச்ச சுண்டலை தண்ணியோடு அப்படியே சேர்த்திக்கலாம். தண்ணி வடிக்க வேண்டாம், சுண்டலில் இருக்கிற சத்தெல்லாம் தண்ணியிலேயே போயிடும். அதனால் தண்ணியோடு அப்படியே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மட்டும் இப்போ உப்பு சேர்த்திக்கலாம். ஏன்னா சுண்டலே உப்பு போட்டிருக்கோம், வெங்காய தக்காளியிலும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் பார்த்து அளவாக சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுட்டு சுண்டலெல்லாம் இன்னும் கொஞ்சம் அந்த மசாலாவில் சேர்த்து வேகிற அளவுக்கு நம்ம விட்டுறலாம். இப்போ ஒரு அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்திக்கலாம். நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து நான் சேர்த்திக்கிறேன். நம்ம மிக்சி அரைச்சமில்லை, அந்த மிக்சி ஜார்லேயே தண்ணி சேர்த்தி 2 டம்ளர் தண்ணி வந்து நம்ம இப்போ சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதித்து அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு கொதித்து வேகட்டும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 5-10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவி நம்ம இறக்கிடலாம். சூப்பரான கறி குழம்பு டேஸ்ட்லேயே நமக்கு சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம சேர்வ் பண்ணியாச்சு ஒரு பவுலில், ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வெரைட்டியில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சுண்டல் குழம்பு பார்த்துருக்கோம், சன்னா மசாலா பார்த்துருக்கோம். அதோட லிங்க்கெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சிம்பிள் குக்கிங் ரெசிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.